அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு நம்ம ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம ஊர் சமையலில் ஜிலேபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 3 மினிட்ஸில் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே ஜூஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறாருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிலேபி செய்கிறதுக்கு நான் 150 கிராம் உளுந்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது கூட நான் உப்போ இல்லை சோடா மாவோ நான் எதுவுமே சேர்க்கலை. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. நான் நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜிலேபிக்கு தேவையான ஜீரா செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கப் அல்லது டம்ளரில் நீங்கள் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 2 கப்னா 100 கிராம் சர்க்கரை வரும். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஜீராவுடைய பதத்துக்கு அது வராது. இப்போ அடுப்பில் வச்சு இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த மாவை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பால் பாக்கெட் இருந்தால் கூட இந்த மாதிரி கோன் மாதிரி நீங்கள் மாவை அதுக்குள்ளே வச்சு சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சு ஸ்டவ்வில் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம சுற்றி வச்சிருக்கிற கோனில் அந்த நுனியில் லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அந்த கோனை எடுத்து இந்த மாதிரி உளுந்த மாவை எண்ணெயில் சுட்டி சுத்தி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு ஜிலேபியோட ஷேப் வரல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த மாவை சுத்தி விடுறதுக்குள்ள நான் ஏற்கனவே போட்டது நல்லா வெந்து மேல வந்துருச்சு. இது நல்லா பொரியணும். அடுப்பு லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும், ஹை ஃபிளேம்ல இருந்துச்சுன்னா இது கருகிடும். பாருங்க, அது நல்லா மொறுமொறுன்னு வெந்து மேல வந்துருச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. நம்ம ஜீராவை காய்ச்சி எடுத்து ஆற வச்சு வச்சாச்சு. இது கூட உங்களுக்கு ஏலக்காவுடைய டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க ஏலக்காய் பவுடர் வந்து இந்த ஜீரால சேர்த்துக்கலாம். இது அதிகமா ஊறணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுத்த செட்டு போட்டு எடுக்கிறதுக்குள்ள அது ஊறினாலே போதும். நான் அடுத்த செட்டும் போட்டுட்டேன். எனக்கு ஜிலேபியோட ஷேப் வரவே இல்லை. நான் சும்மா ரவுண்ட் மட்டும் போட்டு எடுத்துட்டேன். ஆனால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தான் வேணும். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. ஜீராவை நல்லா அது உறிஞ்சிருச்சு ஜிலேபி. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாத்திரலாம். நம்மளுக்கு ஜிலேபி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லயே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.